அத்து வீடு பாக்கணுமா? வந்து கேட்ட ஆரம்பத்திலேயாவா அத்து வீடு பாக்கணும்? யாருமே தானம் பண்ற தர்மபுரம் யாருமே கிடையாதான். எப்பா சாமி ஐயா பக்கத்து வீட்டுக்கார நீயாவது கொஞ்சம் ஊறி வாயில வச்சுக்கிறீங்க. கூட்டம் சங்கம் கொடி சாமி அத கொஞ்சம் கையில கொடுத்துறான் சாமி, கொஞ்சம் கூட என்ன கூட பிச்சைக்கார பையனா நீ? என்னடா அப்பா அப்படி மாதிரி? இந்த ஊர்ல நான் யாரு எப்படிப்பட்டாலும் எனக்கு மரியாதை என்ன அந்த சொன்ன கௌரவம்னு யாரா பார்த்தா சென்னங்க அப்படியே பயப்படுவாங்கடா. இந்த ஊர் நாட்டார். ஓ, இந்த ஊர் நாட்டார் நீதானா? புடிங்கினாரு. அதான் அதான் ஊர் நாட்டார். நாட்டார் இந்த ஊர்ல பத்தி என்ன பத்தி கேட்டுப்பாரு? பொம்னேட்டில என்ன பார்த்தா அப்படியே பயப்படுறா? என்ன அப்படியா? தெருவா போன போதும். பொம்னேட்டி ஏன் ஒண்ணு பார்த்தா பயப்படுது? அதுக்கு பரவாயில்ல, பசி அதிகமாயி போச்சு. இங்க பார்த்தாதான் அருமையா ஒரு குடிச்சு ஊடு தெரிஞ்சது. நீ தான் வெளியே வந்துக்கிற சாமி. சாப்பாடு சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடுன்னு என் தாய் கிராமம் என் ஊர்ல வந்து சாப்பாடு கேக்குற பைத்தியக்காரா? சாப்பாடு சாப்பாடு கேக்காது வேற என்னடா கேக்குது? அதுலடா ஏன் நம்ம வீட்டுக்கா வரத்தானே? சாப்பாடு பேசலாம் என்ன அருமையான பேர் பத்தியா? பேர் பொறுத்து பத்தி ஜாடி கெத்த மூடி 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 கெத்த ஜாடி அன்னபூரணி. நாங்க வச்ச பேர் இல்ல, நாட்டு மக்களா வச்ச பேரு தருமன் அன்னபூரணி. ஆனா என் ஊர்ல வந்து பசிக்குதுன்னு சொன்னப்பாரு. சாப்பாடு முக்கியம். சாப்பாடு தானே
சாப்பாடு தானப்பா? ஆமா. இட்லி சாப்பிடுவியா? ஆ சாப்பிடுங்க. இட்லி? ஆ சாப்பிடுவேன். பூரி? நல்லா சாப்பிடுவேன். பொங்கல்? ரொம்ப பிடிக்கும். லெமன் சாதம்? வாணான் சொல்லவே மாட்டேன். தயிர் சாதம்? தக்காளி சாதம்? வாணான் சொல்ல மாட்டேன். பிரியாணி? சாப்பிடுவேன். குஸ்கா? யோ. என்ன நீ போறதுக்கு அத்தமா போறதுக்கு அத்தமா இது? அம்மன்னே ஆமா பிரியாணி வேற குஸ்கா வேற வேணா? பிரியாணினா குஸ்கான்னா தெரியாதா? செய்யாறுல போனா பிரியாணி கடை இருக்கும், பெரிய ட்ரம் வச்சிருப்பான், அதுல அந்த பிரியாணி கலஞ்சி சோறு வச்சிருப்பாங்க. அந்த சாப்பாட்டை ஒரு ஏழத்துல தடவி ஒரு முட்டை வச்சு ஒரு கோழி பீஸ் வச்சு நாலு வெங்காயம் வச்சுன்னா அது பேர் பிரியாணி. பிரியாணி? ஆமா. அதே சோத்துல ஒரு முட்டை வச்சு ஒரு வெங்காயம் அந்த குஸ்கா. நல்லா ஓடுறதுன்னு பாக்கமான நீ முதல்ல நீ சாப்பிட்டு பேசுறேன். அதான்ப்பா சொல்றேன் வா பாசேப்பா. இட்லி சாப்பிடுவியா? சாப்பிடுவோம்பா. இட்லிப்பா? ஆ சாப்பிடுவேன். பூரி? ஆ நல்லா சாப்பிடுவேன். பொங்கல்? ம், லெமன் சாதம்? நல்லா சாப்பிடுவேன். தயிர் சாதம்? ரொம்ப கோபப்படுத்தி காமிச்சுன்னு வச்சுக்கோ. தயிர் சாதம்? சாப்பிடுவியா? ஆ நல்லா சாப்பிடுவேன். யம சாதம்? யம்ல பாக்குறியா? இல்ல லெமன் சோறு. லெமன் சோறு? ஐயோ அதுமாரி லெமன் சாதம் இல்லப்பா, யம சாதம். ஏன்டா பையா? அதை களிர் நல்லா சாப்பிடும் போது தண்ணி இருந்து தொண்டையில் அடிச்சிங்கன்னா தண்ணி குடிச்சு அதுமாரி லெமன் சாதம். தண்ணி இல்லாத அது சோத்தை திரும்ப அடிச்சிச்சுன்னா அது யமன் சாதம். அப்படியே போட வேண்டிதான். முதல்ல நீ ஏன் இப்ப என் ஊர்ல வந்து பசிக்குது கேட்ட பாரு. தர்ம பிறப்பு நாலு ஊட இருந்தாலும் நல்ல மக்கள், நல்ல ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு சாப்பிட்டு பசங்க. இட்லி சாப்பிடுவியா? இட்லிப்பா நாத்துங்கால ஓட்டி நாத்து வேற விட்டு அப்புறம் கழனி சேடை ஓட்டி இந்த நாத்து பிடிங்க அதெல்லாம் நட்டு ஒரு 50 மூட்டை ஆச்சுன்னா 48 மூட்டை கமிட்டில போட்டு 2 மூட்டை வேசி குத்தி வச்சுக்கின்னு சோத்த ஆக்கிட்டு என் மொண்டாடி கேட்டு போடுறேன். பேரு என்ன சொன்ன? தர்ம. ஓடிப்படா பால பேரு தரிப்பதான். நாத்து கூட போறாராம், பிடிங்கி அரை பார்த்து நெல் போட்டு அப்புறம் போடுறாராம். இது வேற பேர் வச்சுக்கிறாங்க பாடுறா உனக்கு. தருமரு பொண்டாட்டி பேரு அண்ணன் போற நீ. நீ எங்கண்ணா போட நெய்னா? நீ மட்டும் தீபாவளி நம்பிட்டுக்கு வந்துடுறாங்க. எதுக்கா தீபாவளிக்கு வந்தாலும் என் ஜக்காலத்து டிவி பாக்கிறது அதிர்ஷ கட்டி அமைக்க முட்டாளுங்க. நீ தீபாவளிக்கு வந்தா அந்த அதிர்ஷத்தை அமைக்க போட்டேன்னா என்ன கொஞ்சம் மிச்சமாவும் வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. பையா என் கையால அதிர்ஷம் போட்டு நீ சாப்பிட நீ குடுத்து வச்சிருக்கணுமே முதல்ல. என்ன போட்டு பாப்பா? என்ன பின்ன இட்லி தோசை மெதுவாடா அது கட்டு ஒண்ணுமே போல நாங்கிட்டு அடி காலை செட்டப் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாரும் வராங்க. டேய் நான் யார் தெரியுமா? யாரா நீ? நான் நாடகம்னா எனக்கு அவசியம் கிடையாது. ஐயோ நான் 4 லாரிக்கு ஓனர்றேன். நான் 4 லாரி? 4 லாரிக்கு ஓனர். எங்க ஓடிங்க தாதியா? ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? ஏன் வந்தா? ஒரு களைப்பித்து. ஆஹா. களைப்பித்து இல்ல, களை களைப்பித்துப்பா எனக்கு. களைப்பித்தால கொலைப்பித்தாடா உனக்கு? நீ களைப்பித்துன்ற கொலைப்பித்துன்ற நான் இவன் இலப்பித்துன்றான். அதேதான் என்னவோ ஏதோ என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். என்ன செய்ய போறேன்? ஏதோ என்ன முடிஞ்ச உதவி செய்யறேன். கட்சி வரி நீ போட மாட்டேன். இது கட்சி வரி நீ போட மாட்டேன். நீ எதுவும் போட மாட்டேன். நானா? சில்லறக்கு தான் முதல்ல மூஞ்சி வயசு செய்கிறேன் மத்தியா கடவுள் உனக்கு. சில்லறக்கு தான் கேட்டேன். இல்லை ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. என்ன? எப்படிடா பாவி இந்த மூஞ்சி வச்சுக்கணும்? ஊர் ஊர் ஆட்டம் எடுத்து பாரு. நீ ஏன் மூஞ்சி பற்றி குறை சொல்ற? அவரை மூஞ்ச பாருங்க, கண்ணாடி போட்டோ எடுத்து மாட்டிங்கம்மா. அப்பா எங்கள் தங்கச்சி எடுக்குது பாரு. என்னத்துக்கா? மூஞ்சி பாற பாய் ஒரே சீவ ரத்தம் வழியுது. இந்த மூஞ்சி கை எத்தினி போன பின்னாடி பத்தி தெரியுமா உனக்கு? நான் வேணாம் வேணாம் தள்ளி விட்டு வந்துங்கிறேன். யாரு எனக்கு? உனக்கு போனுக்கு வைக்க நேரம் கிடையாது. ஏன் சாட்சி இல்லையா? ஏன் இல்ல கால் வந்துங்கன்னே இருக்கும்.
ஏன் வரப்பாரா ஜென்ம தேதினு வேற ஊர் நாடாமக்காரன் யார் யார் ஊர்ல பெரிய மனுஷனா வரீங்களோ ஊர்ல பிட்டண்டா வரீங்க தேவ பாய்ப்பு தான் போட்டு சொக்காக்கு தான் உனக்கு முதல்ல டேய் தோய்ச்சி போட்டு இருந்தேன் அதான்டா நான் வெய்ய காஞ்சா துணி கீஞ்சி விட்டு போனா மழை பெய்யிட்டு காய போட்டு வந்துக்கறேன் ஆ மயில காய போடு அருமையா இருக்கும் தட்டு வரேன் பா போடா நல்லாயிடு